அன்பு மாணவ செல்வங்களே, வணக்கம். இன்றைய வகுப்பில் 12th அக்கௌண்டன்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய வகுப்பில் பாடம் 4, கூட்டாண்மையினுடைய நற்பெயர் கணக்குகள். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம், சராசரி லாபம் கணக்கிட்டுறோம் இல்லையா, ஒரு சில கணக்குகளில் 3 கணக்கு பார்த்துருக்குறோம். இன்றைக்கு என்ன வகுப்பில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாதாரண சராசரி லாபம் முறையில் மொத்த லாபம் கண்டுபிடிச்சி, அதுக்கப்புறம் அந்த சராசரி லாபம் கண்டுபிடிச்சி, அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், நற்பெயரினுடைய மதிப்பை கணக்கிட போகிறோம் இல்லையா. இப்போ பாருங்கள், 133 பக்கத்தில் ரெண்டாவது கணக்கு, பயிற்சி கணக்கு 2 பாருங்கள். 133 பக்கம் பயிற்சி கணக்கு 2, இந்த 2ல் என்ன கொடுக்குறாங்க பாருங்கள். பின்வரும் விவரங்களிலிருந்து கடந்த 4 ஆண்டுகள் சராசரி லாபத்தில், 3 ஆண்டுகள் கொள்முதல் என்ற அடிப்படையில் நற்பெயர் மதிப்பை கணக்கிடவும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இங்கே போட்டுக்கலாம், ஆண்டு ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம், ஆண்டுகள் போட்டுக்கலாம். அடுத்தது லாபம் இல்லையா. இப்போ வருடங்கள் நீங்கள் போட்டுங்க, 2015, 2016, 2017, 2018. லாபம்ன்றதை போட்டுங்க. ஃபஸ்ட்டு 5000, 8000, 3000. இந்த 3000ன்றது நட்டம், லாபம் கிடையாது, நட்டம். க்ளோசிங் ப்ராக்கெட்டில் நீங்கள் நட்டம் என்று கணக்கிடணும். 2018 ஆண்டுக்கு என்ன வருது அப்படின்னா, லாபம் 6000 வருது. நீங்கள் இப்போ இதை கூட்டும்போது நட்டத்தை விட்டுடணும், லாபத்தை மட்டும் கூட்டிக்கணும். இப்போ பாருங்கள், 5, 1, 8, 13, 13, 6, 19, 19000 மட்டும்தான் நீங்கள் போட்டுக்கணும். நட்டத்தை கூட்டக்கூடாது. நட்டத்தை ஏன் கூட்டக்கூடாது அப்படின்னா, நட்டத்தை கழிக்கணும். நாலுமே லாபமாக இருந்தால் கூட்டிக்கணும். ஆனால் இடையில் என்ன பண்ணுறாங்க, 2017 என்ன வருது, நிறுவனத்திற்கு நட்டம் ஏற்படுகிறது, அந்த நட்டத்தை நம்ம இன்னும் கழித்து கொள்ள வேண்டும். அப்படி 19000 இல்லையா, அப்போ 3 ஆண்டுகளுடைய லாபம் மட்டும் 19000 மைனஸ் நட்டம், நட்டன்றது 3000 கழிச்சிடணும். அப்போ மைனஸ் 2017 இங்கே எழுதிங்க, 3000 கழிச்சிடுங்க, கழிச்சிங்கன்னா எவ்வளோ, 16000. இந்த 16000ன்றது என்னது, மொத்த லாபம். என்ன லாபம், மொத்த லாபம் இல்லையா. அப்போ மொத்த லாபம் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. இப்போ பாருங்கள், இப்போ மொத்த லாபத்துக்கு ஃபார்முலா என்ன, சராசரி லாபத்துக்கு ஃபார்முலா என்ன, சராசரி லாபம் மொத்த லாபம் டிவைடட் பை ஆண்டுகளின் எண்ணிக்கை, ஆண்டுகளின் எண்ணிக்கை. ஃபார்முலான்றது ரொம்ப முக்கியமானது. சராசரி லாபத்துக்கு ஃபார்முலா என்ன, மொத்த லாபம் டிவைடட் பை ஆண்டுகளின் எண்ணிக்கை. அப்போ எவ்வளோ மொத்த லாபம், 16000 இல்லையா. 16000 டிவைடட் பை எத்தனை ஆண்டுகள், 1, 2, 3, 4, அப்போ 4 ஆண்டுகள் இல்லையா. அப்போ சீக்வல்ட்டு நன்னாங்க 16, அப்போ 4000. இந்த 4000ன்றது என்னது, சராசரி லாபம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரி, இப்போ சராசரி லாபம் கண்டுபிடித்த பிறகு நற்பெயர் மதிப்பை கணக்கிடணும் இல்லையா. இப்போ பாருங்கள், இப்போ நற்பெயர் மதிப்பு கணக்கிடணும். இப்போ நற்பெயர் மதிப்புக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. நற்பெயர் மதிப்பு அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், 3 ஆண்டுகள் கொள்முதல் என்ற அடிப்படையில் நற்பெயர் மதிப்பை கணக்கிடவும் அப்படின்றாங்க. அப்போ 3 ஆண்டுகள் கொள்முதல் மதிப்பு. இப்போ 4000 கண்டுபிடிச்சோம் சராசரி லாபம் இல்லையா. இப்போ இது ஃபார்முலா பாருங்கள், சராசரி லாபம் இன்ட்டு கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை. நற்பெயருடைய மதிப்புக்கு என்ன பண்ணணும், சராசரி லாபம் இன்று கொள்முதல் ஆண்டுகளுடைய எண்ணிக்கை. அப்போ சராசரி லாபம் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கு பாருங்கள், 4000 கண்டுபிடிச்சிருக்காங்க. 4000 அவங்க கொள்முதல் ஆண்டுகளுடைய எண்ணிக்கை எத்தனை கொடுக்குறாங்க, 3 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. அப்போ 3, அப்போ 4000 × 3 பேருக்குனா எவ்வளோ, 12000. இந்த 12000ன்றது என்னது, நற்பெயருடைய மதிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 2 கண்டுபிடிக்கணும், சராசரி லாபமும் கண்டுபிடிக்கணும், நற்பெயர் மதிப்பும் கணக்கிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3 மாறலாம் கேட்கலாம் சரியா. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஆண்டுகள் ஃபஸ்ட்டு போட்டுங்க, அதுக்கப்புறம் லாபம் போட்டுங்க. இப்போ 4 ஆண்டுகள் லாபம் இருந்தால் பிரச்சனை இல்லை, 1 ஆண்டுகள் நட்டம் வந்ததுன்னா நட்டத்தை என்ன பண்ணணும், கழிக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ 19000 லாபம், 3 ஆண்டுகளுக்கு லாபம் 19000 மைனஸ் நட்டம் 3000 கழிச்சிடுங்க, 16000. இது என்ன லாபம், மொத்த லாபம். அப்போ சராசரி லாபம் சீக்வல்ட்டு மொத்த லாபம் டிவைட் பை ஆண்டுகளின் எண்ணிக்கை. அப்போ 16000 டிவைட் பை 4 பேருக்குன்னு எவ்வளோ, 4000. என்னது, சராசரி லாபம். அப்போ சராசரி லாபம் இன்ட்டு கொள்முதல் ஆண்டுகள் எண்ணிக்கை, கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை எத்தனை, 3 ஆண்டுகள். அப்போ 4000 × 3 பேருக்குன்னா 12000. இந்த 12000 தான் நற்பெயருடைய மதிப்பு சரியா. அன்பு மாணவ செல்வங்களே, கவனிங்க, இன்றைய வகுப்பில் கூட்டாண்மையினுடைய நற்பெயர் கணக்குகள் பார்த்துன்னு இருக்கீங்க இல்லையா.
இப்போ ரெண்டாவது பயிற்சி கணக்கு முடிஞ்சது. மூன்றாவது கணக்கு பாருங்கள், 134 பக்கத்தில் மூணாவது கணக்கு பாருங்கள். மூணாவது கணக்கில் பார்த்தீங்கன்னா சராசரி லாபம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, அதேமாதிரி நற்பெயர் மதிப்பு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, அதில் கூட்டாளுடைய ஊதியம் கொடுத்துருக்காங்க. கூட்டாளுடைய ஊதியம் கொடுத்தா என்ன பண்ணணும், நம்ம சராசரி லாபத்தில் மைனஸ் பண்ணணும், சரியா? அந்த மாடலில் நம்ம ஒரு கணக்கு போட போகிறோம், நல்லா கவனிங்க. இப்போ 2015, 2016, 2017, 2018 அப்போ 4 ஆண்டுகளுடைய லாபங்கள் அவங்களே கொடுத்துட்டாங்க, அந்த 4 ஆண்டுகளுடைய லாபங்கள் நம்ம போட்டுக்கணும். அப்போ ஆண்டுகள் போட்டுக்க, அப்போ 2015, 2016, 2017, 2018 அப்போ லாபம் அவங்களே கொடுத்துட்டாங்க பாருங்கள். பாருங்கள், 10,000, 12,500 மூன்றாவது 12,000, 11,500 இப்போ மொத்தமே கூட்டிங்க, 0, 5, 10, 1, 4, 6, 46,000 இந்த 46,000ன்றது என்னது, மொத்த லாபம். அப்போ மொத்த லாபம் அப்போ ஃபார்முலா சொல்லியிருக்கேன் இல்லையா, அப்போ சராசரி லாபத்துக்கு ஃபார்முலா என்ன, மொத்த லாபம் டிவைடட் பை ஆண்டுகளின் எண்ணிக்கை. மொத்த லாபம் டிவைடட் பை ஆண்டுகளின் எண்ணிக்கை, சராசரி லாபத்துக்கு ஃபார்முலா தான், மொத்த லாபம் டிவைடட் பை ஆண்டுகளின் எண்ணிக்கை. அப்போ மொத்த லாபம் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 46,000 கண்டுபிடிச்சிருக்கோம். டிவைடட் பை எத்தனை ஆண்டுகள், 1, 2, 3, 4 ஆண்டுகள். அப்போ 46,000 டிவைடட் பை 4, சரியா? இப்போ நீங்கள் டிவைட் பண்ணி பாருங்கள், ஒவ்வொரு நாள் 4 இல்லையா, 6 எத்தனை நாள் இருக்குது, 1 நாள் இருக்குது, 2, 5 நாள், 20 2 சைடில் தூக்கி போட்டுங்க, அப்போது 11,500. இந்த 11,500 லாபம் சராசரி லாபம் அப்படி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது இந்த சராசரி லாபம் 11,500 மைனஸ் இந்த ஆண்டுடைய ஊதியம், ஊதியத்தை கழிச்சிடணும். ஊதியம் எவ்வளோ, 1,500 கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த 1,500 கழிச்சிருங்க, மீதி எவ்வளோ, 10,000 ரூபா. இந்த 10,000ன்றது என்னது, சராசரி லாபம், ஊதியம் கழித்த பின் கிடைத்த லாபம். ஊதியம் கழித்த பின் கிடைத்த சராசரி லாபம், சரி. இப்போ இந்த 10,000 கண்டுபிடிச்சிட்டோம், இது சராசரி லாபம். இப்போது நற்பெயர் மதிப்பு கணக்கிடணும். இப்போ நற்பெயர் மதிப்பு பாருங்கள், இப்போ நற்பெயர் மதிப்பு, நற்பெயர் மதிப்பு ஃபார்முலா என்ன, சராசரி லாபம் இன்ட்டு கொள்முதல் ஆண்டுகளுடைய எண்ணிக்கை. அப்போ பாருங்கள், சராசரி லாபம் இன்ட்டு கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை. அப்போ சராசரி லாபம் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கு நம்ம, 10,000. கொள்முதல் ஆண்டுகளுடைய எண்ணிக்கை எத்தனை ஆண்டுகள், அவங்களே கணக்கில் கொடுத்துருவாங்க பாருங்கள், கொள்முதல் ஆண்டுகளுடைய எண்ணிக்கை 3 ஆண்டுகள் என கணக்கிடப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. கொள்முதல் ஆண்டுகளுடைய எண்ணிக்கை என்னது, 3 ஆண்டுகள். அப்போது 10,000 × 3 பெருகுன எவ்வளோ வரும், 30,000 ரூபா. இந்த 30,000ன்றது என்னது, நற்பெயர் மதிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஆண்டுகள் எழுதிங்க, அதுக்கப்புறம் லாபம் எழுதிங்க, லாபம் 46,000. அப்போது சராசரி லாபம் கண்டுபிடிக்கும் போது அது ஃபார்முலா இருக்கு இல்லையா, மொத்த லாபம் டிவைடட் பை ஆண்டுகளின் எண்ணிக்கை. அப்போ 46,000ன்றது என்னது, லாபம் மொத்த லாபம், ஆண்டுகள் எண்ணிக்கை எத்தனை ஆண்டுகள், 4 ஆண்டுகள். அப்போது 46,000 ÷ 4 பெருக்குனா எவ்வளோ வரும், டிவைட் பண்ணிங்கன்னா 11,500. இந்த 11,500 ஊதியம் கொடுத்துருந்தாங்கன்னா பண்ணணும், மைனஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன், சரியா? அப்போ 11,500 − 1,500 கழிச்சு எவ்வளோ வரும், 10,000. இந்த 10,000ன்றது என்னது, ஊதியம் கழித்த பின் கிடைத்த சராசரி லாபம். அவங்களே கொடுத்துட்டாங்க கொள்முதல் ஆண்டுகள் எண்ணிக்கை, அவங்க 3 ஆண்டு கொடுத்துருக்காங்க. இப்போ 10,000 × 3 பெருக்குனா எவ்வளோ வரும், சராசரி லாபம் இன்ட்டு கொள்முதல் ஆண்டுகளுடைய எண்ணிக்கை. அப்போ 10,000 × 3 பேருக்குன்னு எவ்வளோ, 30,000. 30,000ன்றது என்னது, நற்பெயருடைய மதிப்பு, சரியா? அப்போ சராசரி லாபம் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் நற்பெயருடைய மதிப்பு கணக்கிடணும், சரியா? பார்த்தோம் இப்போ 4வது கணக்கில், இதில் சின்ன ஒரு மாற்றம் என்னென்னா, நற்பெயர் மதிப்பு சராசரி லாபம் கண்டுபிடிக்கணும், நற்பெயர் மதிப்பும் கணக்கிடுறோம். இதில் என்ன போட்டுக்கிறாங்கன்னா, திரும்ப திரும்ப 3 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 3 ஆண்டுகள் கொடுத்துட்டு நான் பண்ண போகிறோம், வேறு மாதிரியான ஃபார்மேட்டில் போட போகிறோம். இது மாதிரி சரிக்கட்டப்பட்ட லாபம் கணக்கிடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்போ 2016 2017 2018 மூன்று ஆண்டுகள் அவங்களே கொடுத்துருவாங்க. அந்த கொடுத்துருந்த தொகையிலிருந்து திரும்ப திரும்ப நிகழா வருமானம் கொடுத்துருவாங்க. அதை என்ன பண்ணணும், நம்ம திரும்ப திரும்ப நிகழா வருமானம் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணணும், அதை மைனஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க, திரும்ப திரும்ப 2016 ஆண்டினுடைய லாபத்தில் திரும்ப திரும்ப நிகழா வருமானம் ரூபாய் 45,000 சேர்ந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது 2016 ஆண்டினுடைய லாபத்தில் நம்ம திரும்ப திரும்ப நிகழா வருமானத்தை என்ன பண்ணோம், கழிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுதான் முதல்ல போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் 2016, 2017, 2018 மூன்று ஆண்டுகளுடைய லாபம் கொடுத்துட்டாங்க பாருங்கள், 175,000 150,000 200,000 இல்லையா. அப்போது இங்கே பா லாபம்னு எழுதிங்க, 175,000, அடுத்தது 150,000, 200,000, இது மூன்று ஆண்டுகளும் கணக்கில் கொடுத்துட்டாங்க. இது லாபம்னு எழுதி நீங்கள் மூணு காலத்தில் அமௌண்ட் எழுதிங்க. இப்போது மைனஸ் திரும்ப திரும்ப நிகழா வருமானம் அப்படின்னு எழுதிங்க. திரும்ப திரும்ப நிகழா வருமானம், திரும்ப திரும்ப நிகழா வருமானம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 45,000 கொடுத்துருக்காங்க. அதை கழிச்சிடணும். அப்போ இங்கேயே கொடுத்துட்டேன் பாருங்கள், சிம்பிள் கொடுத்துட்டேன் நான், கழிக்க அப்படி கொடுத்துட்டேன். அப்போ 175,000 45 போச்சுன்னா எவ்வளோ, 130,000 இல்லையா. அப்படி நேராக ஒரு கோடு போட்டுக்க, இந்த 150,000 அப்படியே கீழே இருக்கிக்க, திருப்பி இந்த 200,000 அப்படியே கீழே இருக்கிக்க, சரியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு சரக்கிருப்பு கொடுத்துருக்குறாங்க, தொடக்க சரக்கிருப்பும் கொடுத்துருக்காங்க, இறுதி சரக்கிருப்பும் கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா பார்த்தீங்கன்னா அவங்கள கொடுத்துட்டாங்க பாருங்கள், 2017 ஆண்டினுடைய இறுதி சரக்கிருப்பு 30,000 அதிகமாக மதிப்பிடப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. 30,000 மதிப்பிடப்பட்டது. அப்போ மதிப்பு அதிகமாக மதிப்பிடப்பட்டது அப்படின்னா கழித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எழுதிங்க, 2017 ஆண்டினுடைய இறுதி சரக்கிருப்பு அதிகமாக மதிப்பிடப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மைனஸ் 2017 இறுதி சரக்கிருப்பு அதிகமாக மதிப்பிடப்பட்டது, அதிகமாக மதிப்பிடப்பட்டது 2017 ஆண்டினுடைய இறுதி சரக்கிருப்பு அதிகமாக மதிப்பிடப்பட்டது அப்படின்னா மைனஸ் பண்ணணும். அப்போ எந்த காலத்தில் இருந்தால், இந்த 150,000 2017 காலம் இருக்கு இல்லையா, அதில் தான் நம்ம மைனஸ் பண்ணணும். அப்போ பாருங்கள் இந்த 30,000 மைனஸ் பண்ணிங்க, அப்போ இந்த 130,000 போட்டுங்க, இதிலேருந்து 120,000 போட்டுங்க, இந்த 200,000 அப்படியே கீழே இருக்கீங்க, ரைட். இப்போது மூன்றாவது காலத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, 2018 ஆண்டினுடைய தொடக்க சரக்கிருப்பு அதிகமாக மதிப்பிடப்பட்டது அப்படின்றாங்க. அப்போ அதிகமாக மதிப்பிடப்பட்டது அப்படின் போது ப்ளஸ் பண்ணிக்கணும். அப்போ ப்ளஸ் 2018 தொடக்க சரக்கிருப்பு அதிகமாக மதிப்பிடப்பட்டது, ஃபஸ்ட்டு 2017 இறுதி சரக்கிருப்பு அதிகமாக மதிப்பிடப்பட்டது அப்படின்னா, ரெண்டாவது கால் 2017 என்ன பண்ணியிருக்கோம், 30,000 மைனஸ் பண்ணியிருக்கோம். அப்போ 150,000 30,000 போச்சுன்னா 120,000 நம்ம கூட்டு கீழே இறக்கிட்டோம். திருப்பி என்ன சொல்கிறாங்கன்னா, 2018 ஆண்டினுடைய தொடக்க சரக்கிருப்பு அதிகமாக மதிப்பிடப்பட்டது அப்படின்றாங்க. அப்போ அதிகமாக மதிப்பிடப்பட்டபோது தொடக்க சரக்கிருப்பு அதிகமாக மதிப்பிடப்பட்டதுன்றதாலே ப்ளஸ் வந்துடும், இறுதி சரக்கிருப்பு அதிகமாக மதிப்பிடப்பட்டதுன்னா மைனஸ் ஆகிடும். அப்போ பாருங்கள் 2018 எவ்வளோ, அவங்களே கணக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 30,000. இப்போ 30,000 என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணிக்கணும் இல்லையா. அப்போ பாருங்கள் இந்த 130,000 அப்படி கீழே இருக்கீங்க, இந்த 120,000 அப்படி கீழே இருக்கீங்க, இந்த 230,000 அப்படி போட்டு கூட்டிங்க, சரியா. இந்த மூன்றுமே கடைசியாக வந்திருக்கு இல்லையா, 2016 130,000 வந்திருக்குது, 2017 120,000 வந்திருக்குது, 2018 230,000. இந்த மூன்றுமே என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் மொத்த லாபம் அப்படின்னு சொல்கிறோம். என்ன லாபம், மொத்த லாபம். அப்போ மொத்த லாபம் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, மூணுத்தையும் கூட்டிக்கணும் பாருங்கள், 130,000 ப்ளஸ் 120,000 ப்ளஸ் 230,000, அப்போ 2 30 3 50 3 80 4 80, இப்போ 480,000 இல்லையா. டிவைடட் பை எத்தனை ஆண்டுகள், 1, 2, 3 ஆண்டுகள். இப்போ நம்ம லாபம் இது போட்டுக்கணும், ஃபார்முலா போட்டுக்கணும், நம்ம மொத்த லாபம் சராசரி லாபம், மொத்த லாபம் டிவைடட் பை ஆண்டுகளின் எண்ணிக்கை
அப்போ மொத்த லாபம் எவ்வளோ 480,000 இல்லையா, அப்போ டிவைட் பை 3, அப்போ பிரிக்குங்க, ஒரு முன் 3 இல்லையா, அம்சம் 1 18, 6 முன் 18, அப்போ இந்த சைபரை தூக்கி போட்டுங்க, அப்போ 160,000 ரூபா. இந்த 160,000ன்றது என்ன லாபம், சராசரி லாபமாக கணக்கிடப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த சராசரி லாபம் கண்டுபிடிச்சிட்டாங்க, இப்போ நற்பெயர் மதிப்பு கணக்கிடணும், நற்பெயர் மதிப்பு கணக்கிடணும். அப்போ நற்பெயர் மதிப்பு ஃபார்முலா என்ன, சராசரி லாபம் இன்ட்டு கொள்முதல் ஆண்டுகளுடைய எண்ணிக்கை, சராசரி லாபம் இன்ட்டு கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை. அப்போ கொள்முதல் ஆண்டு சராசரி லாபம் எவ்வளோ, 160,000 இல்லையா, இன்ட்டு கொள்முதல் ஆண்டு எண்ணிக்கை, அவங்களும் கணக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க, 4 ஆண்டுகள் கொள்முதல் ஆண்டுகள் என கணக்கிடப்படுகிறது, அப்போ இன்ட்டு 4, இப்போ பிரிக்கீங்க, 0, 4, 24, 2, 4, 4, 2, 6, 640,000 ரூபா, சரியா, 6,40,000, 640,000 ரூபா நற்பெயருடைய மதிப்பு கணக்கிடப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் என்ன சொல்கிறாங்க பாருங்க, சரி கட்டப்பட்ட லாபம் கணக்கிடுதல் அப்படின்றாங்க. இதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, லாபம் கொடுத்துனாங்கன்னா 3 காலத்தில் போட்டுங்க, திரும்ப திரும்ப நிகழாக வரும்போது இருந்தால் கண்டிப்பாக மைனஸ் பண்ணணும். இறுதி சரக்கிருப்பு தொடக்க சரக்கு கொடுத்துருந்தாங்கன்னா இறுதி சரக்கு மைனஸ் பண்ணுங்கள், தொடக்க சரக்கிருப்பை ப்ளஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. எந்தெந்த காலத்தில் கொடுக்குறாங்க பாருங்கள், 2017 என்ன பண்ணோம், மைனஸ் பண்ணணும், 2018 என்னும்போது தொடக்க சரக்கிருப்பு என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும், இது மைனஸ்ஸு இது ப்ளஸ், ரெண்டு மட்டும் தான், வேறு எந்த காலத்தும் ஒன்றுமே இல்லை. கீழே கழிச்சிட்டு போக மீதி வரது தான் அது மொத்த லாபம். அப்போ மொத்த லாபத்துக்கு ஃபார்முலா என்ன, சரி சராசரி லாபத்துக்கு மொத்த லாபம் டிவைடட் பை ஆண்டுகளின் எண்ணிக்கை, அப்போ 3 கூட்டிங்க, கூட்டினா எவ்வளோ வரும், 480,000 டிவைடட் பை 3, 160,000, இது என்ன லாபம், சராசரி லாபம். அடுத்தது நற்பெயர் மதிப்பு கணக்கிடுன்னா ஃபார்முலா என்ன, சராசரி லாபம் இன்ட்டு கொள்முதல் ஆண்டுகளுடைய எண்ணிக்கை, அப்போ 160,000 இன்ட்டு கொள்முதல் ஆண்டுகள் எண்ணிக்கை அவங்களும் கொடுத்துருப்பாங்க, 4 ஆண்டுகள் கொடுத்துருவாங்க, அப்போ அப்படி பெருக்கி அப்படி போட வேண்டியது, 640,000 ரூபா, சரியா, இந்த மாடல் கேட்டாங்களா நீங்கள் போடணும், சரியா. அன்பு மாணவ செல்வங்களே, கவனிங்க, இன்றைய வகுப்பில் கூட்டாண்மையுடைய நற்பெயர் கணக்கில் பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா, இன்றைய வகுப்பில் 4 கணக்கு முடிஞ்சிருது, 2, 3, 4 கணக்கு பார்த்து, 3 கணக்கு பார்த்துருக்கோம், 4வது 5வது கணக்கு பார்த்தீங்கன்னா கூட்டாண்மை அடிப்படையில் நடத்தப்படும் ஒரு வணிகத்தினுடைய விவரங்கள் பின்வருமாறு அப்படின்னு சொல்லணும், 134ல் 5வது கணக்கு, 134ல் 5வது கணக்கு, சரியா. இப்போ லாபங்கள் கொடுத்துருக்காங்க, போன கணக்கு நம்ம 4வது கணக்கு எப்படி பார்த்தோமோ அதே தான் போட போகிறோம். இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சரிக்கட்டப்பட்ட லாபம் கணக்கெடுதல்னு போட்டுங்க, அது 3 காலங்கள் கொடுத்துருக்காங்க, 2017, 2016, 2017, 2018 3 காலம் கொடுத்துருக்காங்க, இதில் லாபம் எழுதிங்க, 25,000, 23,000, 26,000, 3 காலங்களுக்கும் லாபம் கொடுத்துட்டாங்க, ஃபஸ்ட்டு காலத்தில் 25,000 போட்டுங்க, இதில் 23,000 போட்டுங்க, 3வது காலத்தில் பார்த்தீங்கன்னா 26,000 போட்டுங்க, சரியா, இந்த 3 காலம் லாபம் போட்டுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, திரும்ப திரும்ப நிகழாக வருமானம் வந்தால் என்ன பண்ணணும் சொல்லியிருக்கிறேன், மைனஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன், அப்போ அந்த 2,500 ரூபா கொடுத்துருக்குறாங்க, திரும்ப திரும்ப நிகழாக வருமானம் 2,500, அதை நீங்கள் மைனஸ் பண்ணிட்டுங்க, அப்போ மைனஸ் திரும்ப திரும்ப நிகழாக வருமானம், திரும்ப திரும்ப நிகழாக வருமானம் எவ்வளோ, 2016 தான் 2,500 ரூபா கொடுத்துருக்குறாங்க, அதை நீங்கள் மைனஸ் பண்ணிவிடுங்க, சரியா. அப்போ 2,500 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ வரும், 22,500, இந்த இடத்துல 22,500 போட்டுங்க, இந்த 23,000 அப்படியே இருக்கீங்க, இந்த 26,000 அப்படியே போட்டுங்க, திரும்ப திரும்ப நிகழாக ஃபஸ்ட்டு லாபத்தை 3 காலத்தில் போட்டுருங்க, அதுக்கப்புறம் மைனஸ் திரும்ப திரும்ப நிகழாக வருமானம் வந்ததுன்னா எந்த வருடத்துக்கு கொடுக்குறாங்களோ அந்த வருடத்திலுடைய தொகையில் நீங்கள் கழிச்சிடுங்க, கழிச்சிட்டிங்கன்னா பேலன்ஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறம் என்ன எழுத போகிறீங்க அப்படின்னா, சரக்கிருப்பு தீயினால் ஏற்பட்ட நட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது கம்பெனியில் கூட்ஸ் வச்சுருப்பாங்க, திடீர்னு ஒரு விபத்து ஏற்படுது, அந்த சரக்குலாம் எரிஞ்சு சம்பளம் போயிடும், அப்போ தீயினால் ஏற்பட்ட நட்டத்தை என்ன பண்ண போனால், அப்போ என்ன பண்ணோம், அப்போ ப்ளஸ் பண்ணிக்கணும். அப்போ எந்த ஆண்டு கொடுக்குறாங்கன்னு பாருங்கள், நான் சொல்கிறாங்க பாருங்கள், சரக்கிருப்பு தீயினால் சேதமடைந்ததால் 2017ஆம் ஆண்டினுடைய லாபத்தில் ₹3,500 குறைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இது என்ன பண்ணணுன்னா, நீங்கள் 2017ல் நீங்கள் என்ன பண்ணணும், 3,500 ப்ளஸ் பண்ணிக்கணும். அப்போ ப்ளஸ் சரக்கிருப்பு தீயினால் ஏற்பட்ட நட்டம், ப்ளஸ் சரக்கிருப்பு தீயினால் ஏற்பட்ட நட்டம், சரக்கிருப்பு தீயினால் ஏற்பட்ட நட்டம். அப்போ தீயினால் ஏற்பட்ட நட்டம் எவ்வளோ இருக்கு, 3,500 ரூபா தீயினால் ஏற்பட்ட நட்டம். அப்போ 3,500 நீங்கள் என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணிக்கணும்,
அப்போ இந்த 26,000 அப்படி போட்டுங்க, இந்த 23,000 26,500 அப்படி போட்டுங்க, இந்த 22,500 அப்படி போட்டுங்க. சரியா? ரைட். அடுத்தது என்ன கொடுக்குறாங்க பாருங்கள், இது மூணுமே பார்த்தீங்கன்னா 26,500 இது மூணுமே கொடுத்தாச்சு, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இது மூணுதே நீ கூட்டிங்க, இது என்ன இதில் மொத்த லாபம், வேறு எதுவும் கொடுக்கல இதில். சரக்கு இருப்பு, தொடக்க சரக்கு இருப்பு, இறுதி சரக்கு இருப்புலாம் கொடுக்கல. தீயினால் ஏற்பட்ட நடத்து மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம இப்போ ப்ளஸ் பண்ணிட்டோம் இல்லையா. அப்போது 3 ஆண்டுகளுடைய லாபம் கொடுத்துட்டாங்க. அப்போ 3 ஆண்டுகளுடைய லாபம் கூட்டிங்க. அப்பப்போ 22,500 ப்ளஸ் 26,500 ப்ளஸ் 26,000 இல்லையா. அப்போ மூணுச்சு கூட்டினீங்கன்னா எவ்வளோ வரும் பாருங்கள், 22,500 ஒரு 26,500 ஒரு 26,000 இல்லையா. 10 7 13 15 5 1 7 75,000 ரூபா. இந்த 75,000 இந்த என்ன இருந்தது, 75,000ன்றது மொத்த லாபம் இல்லையா. அப்போ மொத்த லாபம் டிவைடட் பை ஆண்டுகள் எண்ணிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது 75,000 டிவைடட் பை 3 ஆண்டுகள் இல்லையா. அப்போ இருங்க, 1 3 3 2 3 6 மிச்சம் 1 5 3 15 இல்லையா, எவ்வளோ 25,000. இந்த 25,000ன்றது என்ன லாபம், சராசரி லாபமாக கணக்கிடப்படுறது. இது 25,000 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அவ்வளோதான். இந்த 25,000 கண்டுபிடிச்ச பிறகு அவங்க உணவு கொடுத்துறாங்க பாருங்க, எதிர்காலத்தில் ஏற்படுகின்ற காப்பீடு செய்வதனுடைய முடிவு செய்யப்பட்டது, அதனால் ஏற்பட்ட கட்டணம் தொகை 200 என மதிப்பிடப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ எதிர்காலத்தில் ஏதாவது விபத்துகள் நேரிடும் என்பதற்காக முன்கூட்டியே நிறுவனத்தை என்ன பண்ணுறாங்க, காப்பீடு செய்கிறாங்க. அப்போ அந்த காப்பீடு செய்யப்பட்ட தொகையை என்ன பண்ணோம், கழித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 25,000 நம்ம லாபம் வந்தாலும் எதிர்காலத்தில் ஏதாவது நட்டம் ஏற்பட போது, ஏதாவது விபத்துகள் ஏற்படும் என்ற ஒரு கோணத்தில் என்ன பண்ணுறாங்க, இவர் இன்சூரன்ஸ் கம்பெனியில் காப்பீடு முறையாக செய்யப்படுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், 25,000ன்றது சராசரி லாபம் மைனஸ் எதிர்காலம் காப்பீடு. காப்பீடு எவ்வளோ, ஒரு 250 நம்ம இது பண்ணுறாங்க. அப்போ வந்து 24,750. இந்த 24,750 என்னது, சராசரி லாபம். தீயினால் ஏற்பட்ட நட்டம், தீ எதிர்காலத்தில் ஏதாவது ஒரு கம்பெனியில் இருக்கிற பொருள் ஏதாவது சேதம் அடைய போகுதுன்றக்காக என்ன பண்ணுறாங்க, கம்பெனிக்காரங்க முன்கூட்டி என்ன பண்ணுறாங்க, காப்பீடு செய்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு கிடைத்தது சராசரி லாபம் 25,000 தான். ஆனால் வருங்காலத்தில் ஏதாவது விபத்துகள் கம்பெனியில் ஏற்படும் என்ற ஒரு அச்சத்தில் என்ன பண்ணுறாங்க, அந்த நிறுவனம் காப்பீடு செய்யப்படுகிறது. அப்போ அந்த காப்பீடு தொகையை கழித்து காட்டப்பட வேண்டும். அப்போ 25,000 மைனஸ் 250 கழிச்சிங்கன்னா இந்த 24,750. இந்த 24,750 தான் சராசரி லாபமாக கணக்கிடப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதுக்கப்புறம் இந்த 24,750 கண்டுபிடிச்சிட்ட பிறகு இன்னொன்று கண்டுபிடிக்கணும், நற்பெயர் மதிப்பு கணக்கிடணும். நற்பெயர் மதிப்பு, அப்போது 24,750 இப்போ நற்பெயர் மதிப்பு ஃபார்முலா என்ன, சராசரி லாபம் இன்ட்டு கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை. சராசரி லாபம் இன்ட்டு கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை. அப்போ சராசரி லாபம் எவ்வளோ, 24,750 இன்ட்டு கொள்முதல் ஆண்டுகளுடைய எண்ணிக்கை. எத்தனை ஆண்டுகள் அவங்களே கணக்கில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், கூட்டாண்மை அடிப்படையில் 2 ஆண்டுகள் கொள்முதல் கடைசியாக கொடுத்துறாங்க பாருங்க, 2 ஆண்டுகள் கொள்முதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 2 ஆண்டுகள் கொள்முதல், அப்போ பாருங்கள், சைபரு 2 5 10 1 2 14 15 5 1 2 4 8 2 2 4 2 சைபர் 2 5 10 1 2 14 15 5 1 49,500 ரூபா. இந்த 49,500ன்றது என்னது, நற்பெயருடைய மதிப்பு அப்படி சொல்கிறாங்க. சரியா? இதில் ஒரு ஒரு விஷயம் என்னென்னா, இறுதி சரக்கிருப்பு தொடக்க சரக்கிருப்பு கொடுத்தாங்கன்னா இறுதி சரக்கிருப்பை மைனஸ் பண்ணுங்கள், தொடக்க சரக்கிருப்பை ப்ளஸ் பண்ணிங்க போன கணக்கில். இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரெண்டுமே கொடுக்கல, இறுதி சரக்கிருப்பும் கொடுக்கல தொடக்க சரக்கிருப்பும் கொடுக்கல, அது நீங்கள் போட போகிறதில்லை. இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், சரக்கிருப்பு கம்பெனியில் இருக்கிற சரக்கிருப்பு தீயினால் ஏற்பட்ட நட்டம்
அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தீயினால் ஏற்பட்ட நட்டம் அப்படின்போது ஆட்டோமேட்டிக்காக 2017 நம்ம ப்ளஸ் பண்ணிக்கிறோம். அந்த ப்ளஸ் பண்ண தொகையை மட்டும் தான் கீழே இறக்கி போட்டிருக்கோம், வேறு எதுவும் கிடையாது. ஃபஸ்ட்டு லாபம் கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப நிகழ்வுன்னு மைனஸ் பண்ணிட்டீங்க. இதை மூணு காலத்தில் இருக்கிற தொகையும் தான் மொத்த லாபம். மொத்த லாபம் டிவைட் பை ஆண்டுகள் எண்ணிக்கை 3, அது சராசரி லாபம் 25,000. இந்த 25,000 சராசரி லாபம் நம்ம கொண்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் எதிர்காலத்தில் பிற்காலத்தில் கம்பெனியில் ஏதாவது விபத்துகள் ஏற்படும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, கம்பெனிக்காரன் காப்பீடு செய்கிறாங்க. அப்போ அந்த காப்பீடு தொகையை அந்த சராசரி லாப தொகையிலிருந்து கழித்து காட்டப்பட வேண்டும். அப்போ 25,000 - 250 கழிச்சிட்டிங்கன்னா 24,750. இந்த 24,750 தான் அந்த நிறுவனத்தினுடைய சராசரி லாபமாக கணக்கிடப்படுகிறது. அப்போ நற்பெயர் மதிப்பு கணக்கிடும்போது அது ஃபார்முலா சராசரி லாபம் இன்ட்டு கொள்முதல் ஆண்டுகளுடைய எண்ணிக்கை. அப்போ சராசரி லாபம் எவ்வளோ கிடச்சிருக்கு, 24,750. அப்போ கொள்முதல் ஆண்டுகள் எண்ணிக்கை அவங்களே கணக்கில் கொடுத்துருவாங்க. ரெண்டுன்னு கொடுத்தா ரெண்டுன்னு பிரிக்கிங்க, மூணுன்னு கொடுத்தா மூணாக பிரிக்கணும். அப்போ 24,750 இன்ட்டு ரெண்டு பிரிக்கணுன்னா 49,500. இதுதான் என்னது, நற்பெயருடைய மதிப்பு. சரியா பார்த்துங்க.